Best hotel deals வாங்குறதுல இருந்து டே பிளான் பண்றதாகட்டும், லோக்கல் அரேஞ்ச்மென்ட்ஸ் பண்றதாகட்டும், GTயோட உங்க ஹாலிடே சூப்பர் ஸ்பெஷல் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you're special when you're with GT Holidays. Sasikala அரசியல் செய்ய முடியும்னு இன்னைக்கு வெளியே வந்திருக்காங்க. ரொம்ப வேகமா செய்றாங்க. பண்டிருட்டி ராமச்சந்திரன் எல்லாம் போய் பார்க்கறாங்கன்னா இன்னைக்கு பாருங்க, ஒரு ஏற்கனவே ஒரு பேக்கிங் பண்ணிச்சு பாத்தீங்களா அதிமுகவை, அதாவது OPS EPS அவங்கள பேக்கிங் பண்றவங்க இன்னைக்கு பேக்கிங் பண்ணல போல தெரியுது. சசிகலா இப்ப அரசியல் பண்றதுக்கு யாரும் இடைஞ்சல் இல்ல போல அப்படின்றது ஒரு தோற்றம் தெரியுதுல. அதனால சசிகலா இறங்கி விளையாடுறாங்க போல. EPS 95% கட்சி இருக்குது, EPS 63 எம்எல்ஏக்கள் இருக்குது. நே தேர்தல் ஆணையத்துல கூட ஜெயக்குமாரன் EPS காலும் OPS காலும் செல்வராஜும் போயிருக்காருங்கன்னா நான் ஒரு மதிப்பு கொடுக்குறேன். அந்த போர்டு தூக்கி இப்படி வச்சுக்கினாரு, அவர் பாக்ஸர்னால கோவி செல்வராஜ் சண்டைக்கு போகல, இங்கே ஒரு இன்னொரு பாக்ஸரை இவர் அனுப்பியிருப்பாருன்னா போர்டுக்கான சண்டை நடந்திருக்கும். EPSம் OPSம் ஈக்குவல் லீடர்ஸ், ரெண்டு பேருக்குமே ஈர்ப்பு சக்தி கிடையாது, ரெண்டு பேருமே ரோட் பில்லிங் கெபாசிட்டி கிடையாது, ரெண்டு பேருக்குமே காசு கொடுத்து தான் ஆள் சேர்க்கணும். ஜாதிக்கு அப்பாற்பட்டோன்னு சொல்றாங்க, முத்துராமலி தேவர் சமாதிக்கு மட்டும்தான் போயிருக்கிறாப்புல, தினகர மாதிரி தியாகி இமானுவேல் சேகரனார் நினைவிடத்துக்கு போகல, மோடி கூட தியாகி இமானுவேல் சேகரனாருக்கு நினைவை பாராட்டுறாரு. மண்டையில் அறிவு உள்ளவங்களுக்கு சில விஷயங்களும் சில நுணுக்கமா உள்ளவனும் புரியும். சசிகலா மேயர்னு இமானுவேல் சேகரனார் நினைவிடத்துக்கு போகல. அதிமுக கிரவுண்ட் லெவல்ல நான் ஆரம்பத்தில் ஒன்று சொன்னேன் உங்களுக்கு, EPS தான் சார் இன்னைக்கு அந்த கட்சியின் தலைவர் அப்படின்னு நான் சொன்னேன். கட்சி நிர்வாகிகள் சொல்லிட்டாங்க. ஆனா கீழ்நிலை தொண்டர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த அம்மா சசிகலா வந்தாதான் அந்த கட்சியை சரியா கொண்டு போக முடியும். இன்னைக்கும் தொண்டர்கள் சிலர் பேசுறத பார்க்க முடியும். நிறைய தொண்டர்கள் வந்து மாதேசிட்ட பேசிட்டு இருக்காங்க. சசிகலா பண்டிருட்டி ராமச்சந்திரனை பார்த்த அன்றைய நாளே வந்து பண்டிருட்டி ராமச்சந்திரன் சொல்றாரு, இது வரைக்கும் நடக்கிறது நாடகம், இனி பாருங்க கிளைமேக்ஸ் நடக்கும்ன்றாரு. அப்ப சசிகலாவுக்கு ஏதோ சொல்லி அமைச்சிருக்காரு. சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி தினகரன் 3 பேரும் சேர்ந்து EPS எதிர்த்தால் அந்த இடத்துல ஒரு கிரவுட் ஃபில்லிங்கா அவங்க மாற வாய்ப்பு இருக்குல்ல. தினகரனை சந்தித்த OPS ஆதரவாளர்கள் மூலமா ஒரு மெசேஜ் கிடைக்குது, இந்த சேஞ்சஸ் எல்லாம் அதிமுகவுக்குள்ள என்ன மாதிரி ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அதே ஒரு தோத்த கட்சியில உள்ள பிளவு மாந்தேஷ், நீங்க அன்னையில இருந்தே சசிகலா விஷயத்துல உங்களுக்கும் எனக்கும் நடந்த சண்டையில நான் உணர்வுபூர்வமா ஃபைட் பண்ணிட்டு இருக்கும்போது உங்கள்கிட்ட உணர்ச்சி வசப்பட்டெல்லாம் பேசியிருக்கிறேன். இப்போ வந்து சசிகலா ஸ்டாச்சர் உள்ள ஒரு நபர் தானே தவிர மாதேஷ் மக்கள் சக்தி அல்லங்கிறதான் உண்மை. ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி சார். வணக்கம் மதேஷ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் மதேஷ். எஸ், அதிமுக பிரச்சனை 3-4 பிரிவுகளாக கூட இப்போ பிரிந்திருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். அமமுகவினுடைய பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் அதிமுக பஞ்சாயத்தெல்லாம் எனக்கு தேவையில்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு அமமுகவை நோக்கி போயிட்டு இருந்தாரு. அவர் கூட நேற்றுக்கு அங்கே ஒரு அதிமுகவோடு விவாத பொருளை ஏற்படுத்தியிருக்கார். முதல்ல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், சசிகலாவும் அதிமுகவின் மூத்த தலைவரான பண்டிருட்டி ராமச்சந்திரனும் சந்திச்சிருக்காங்க. அங்கேருந்து வருவோம், தினகரனுக்கு அப்புறம் போவோம். சசிகலாவும் பண்டிருட்டி ராமச்சந்திரனுடனான இந்த சந்திப்பை எப்படி பார்க்குறீங்க? நிறைய அரசியல் பேசப்பட்டதாக சொல்கிறாங்க. கடந்த காலங்களில் பண்டிருட்டி ராமச்சந்திரன் அவர்களுடைய ஹிஸ்ட்ரியை பார்த்தா பெரிய அளவுக்கு இந்த அரசியலில் நிறைய பேர் பிரிந்தவர்கள், உடைந்தவர்கள், உடைந்தவர்களை சேர்த்தவர்கள், இந்த வரலாறுலலாம் நிறைய பங்கெடுத்திருக்கார். இப்பவும் சில ஆலோசனைகள் சொல்லியிருப்பதாகலாம் தகவல் இருக்கு. இப்போ வந்து நாடகம் நடந்துட்டு இருக்குது, சீக்கிரம் கிளைமேக்ஸ் வரும்ன்றாரு அவர் பேட்டியில் பார்த்தேன். எப்படி பார்க்குறீங்க சசிகலா பண்டிருட்டி ராமச்சந்திரன் சந்திப்பை? ஒரு நாள் பத்திரிகை செய்தி, மாதேஷுக்கு ஒரு விவாத பொருள். சரி, இதை தாண்டி அரசியல் அரங்கத்தில் இதுக்கு ஒன்றும் பெரிய இம்பார்ட்டன்ஸ் வர்ற மாதிரி நான் கருதலை. அதான் வரலாறுலாம் சொன்னேன், ராமச்சந்திரன் பண்டிருட்டி ராமச்சந்திரனுடைய வரலாறுலாம். அந்த வரலாறு வந்து 2021 சந்திச்சிருக்கணும். 2021 எனக்கு அநீதி இழைக்கப்பட்டது, எனக்கு மெஜாரிட்டி எம்எல்ஏக்கள் இருந்து என்னை முதலமைச்சராக விடல, என் குடும்பத்தை சேர்ந்த 147 வேறு இடங்களில் செலக்டிவ் ரெய்டு, ரெட்டையில் எனக்கிட்ட தர வேண்டிய சிம்பல் அதை துரோகிகள்கிட்ட கொடுத்துட்டாங்க, துரோகிகளை மக்கள் மன்னிக்கக்கூடாது இன்னும் தினகரன் R.K. நகர் வெற்றி வீரரை தமிழகத்தின் வெற்றி வீரராக மாற்றுங்கன்னு களத்துக்குள்ளே நின்றுருக்கணும். தினகரன் துஷ்யந்த் சௌதாலா மாதிரி ஒரு 15% ஓட்டுக்கு மேலே எடுத்திருப்பாரு, தினகரன் ஒரு லீடரா நின்றுப்பாரு. பல தடவை நம்ம பேசிட்டோம், அவங்க அதிமுகவுக்கு உரிமை கொண்டாடுறாங்க. தினகரன் அவர் வந்து அமமுகன்னு ஒரு கட்சியை தொடங்கிட்டு அப்படி போயிட்டு இருக்காரு. அதை எப்படி அவரை போய் வெற்றி வீரர், அவர் வின் பண்ணிட்டாரு, சுயேட்சையா இருந்து வின் பண்ணிட்டாரு, அவர் சாதிச்சிட்டாருன்னு எப்படியே போய் சொல்ல முடியும்? 1000 தடவை பேசினாலும் 2+2=4 தான். சரி, அதை புரிஞ்சுங்க நீங்க. அப்போதான் நம்ம சொன்னோம் தினகரனுக்கு ஆசி வழங்கலாம் அல்லது ஓய்வு எடுக்கலாம்னு சொன்னோம். அவங்க ஓய்வு எடுக்க போயிட்டாங்க. இப்போ ஓய்வு எடுத்துட்டு வந்து நகர்ப்புற உள்ளாட்சியிலையும் அவங்கள காணல, கிராமப்புற உள்ளாட்சியிலையும் காணல, சட்டமன்ற தேர்தலையும் காணல. 3 தேர்தலில் காணாதவங்க பண்டிருட்டியாரை பார்த்துருக்காங்க. ஒரு ஸ்டாச்சர் இருக்கு அவங்களுக்கு. பண்டிருட்டியாருக்கு ஒரு ஸ்டாச்சர் இருக்கு. எம்ஜிஆரால ஐநா சபைக்கு அனுப்பப்பட்டவர். அந்த டவல்ல எம்ஜிஆர் புறா அவர் தான் சீஃப் மினிஸ்டர்ங்கிற ஒரு பார்வை கூட இருந்தது. ஜெயலலிதா கூட பண்டிருட்டியாரை வந்து நமக்கு பண்டிருட்டியாரையும் பொன்னையனையும் கூட 2016 எம்எல்ஏ டிக்கெட் கொடுத்தாங்க. சந்தர்ப்ப சூழ்நிலையில் அவங்க ரெண்டு பேருமே தோத்து போயிட்டாங்க. அந்த சீனியர் லீடர்ஸ் வந்து முதலமைச்சர் நாற்காலியை கூட பண்டிருட்டியார் வந்து அலங்கரிச்சிருக்கலாம். அந்த வாய்ப்பை ஜஸ்ட் மிஸ்ங்கிற மாதிரி கூட அவரோட வாய்ப்பு அவருக்கு இல்லாமல் போயிடுச்சு. அதெல்லாம் ஸ்டாச்சர். சசிகலா ஜெயலலிதாவுக்கு தோழி. அவர் 6 செம்பு தண்ணி ஊற்ற, இவர் 6 செம்பு தண்ணி ஊற்ற, ஈக்குவல் அந்தஸ்து. டெப்டி ஸ்பீக்கர் சேரில் உட்கார, வெளிப்படையாக ஜெயலலிதா காலில் உள்ள, மறைமுகமாக சசிகலா காலில் உள்ள, பன்னீர்செல்வம் சீஃப் மினிஸ்டராக வர்றதுக்கு, இடைக்கால முதல்வராக வர்றதுக்கு ஜெயலலிதாவும் சசிகலாவும் ஆலோசித்து முடிவெடுக்க, இதெல்லாம் ஸ்டாச்சர். இதை நம்ம என்றைக்குமே அந்த ஸ்டாச்சரை நம்ம குறைச்சி மதிப்பிடலை. இன்றைக்கி அரசியல் அரங்கத்தில் நீங்கள் என்ன ஃபோல்ட்ஸு? நீங்கள் ஒரு ஸ்டாச்சர் உள்ள ஒரு ஆள் தானே தவிர பொலிட்டிக்கல் ஃபோல்ட்ஸ் அல்ல சசிகலா. தினகரன் பொலிட்டிக்கல் ஃபோல்ட்ஸு. நல்லா போனால் 15க்கு வந்திருக்கலாம். ஆனால் அவர் 3ல் அன்னைக்கு இருக்கிறார். என்றாலும் தினகரன் இட் இஸ் ஏ பிளேயர் இன் பொலிட்டிக்ஸ். ஈஸ் ஏ பொலிட்டிக்கல் ஃபோல்ட்ஸ். சசிகலா பொலிட்டிக்கல் ஃபோல்ட்ஸ் இல்லை. ஒரு அந்தஸ்து உள்ள ஒரு மதிப்பு மரியாதைக்குரிய ஜெயலலிதாவின் தோழிங்கிற ஒரு இடத்துல இருக்கிறாங்கிறது தான் உண்மையான. காலம் தாழ்ந்து சசிகலா வராங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவர்கள் காலம் தாழ்ந்து வரவில்லை, வர முயற்சி செய்தாங்க. ஆனால் இன்னைக்கு அன்றைக்கு இருந்த ஓபிஎஸ் இபிஎஸ் அந்த அதிமுகவே ஒரு கட்சி வந்து பேக்கிங் பண்ணி இருந்தது இல்லை சார். டெல்லி லாபி இதில் பெரியா தலையிட்டது இல்லை சார். அதிமுகவையே அமித்ஷா அதிமுகன்னெல்லாம் சொன்ன வரலாறுலாம் இங்கே நிறைய பேசப்பட்டிருக்கல சார். அன்னைக்கு சசிகலாவுக்கு அந்த ஸ்பேஸை கொடுக்கல. அந்த ஸ்பேஸுக்கு வந்து பிஜேபி கொடுக்கலையே சார். அன்னைக்கு வந்து சசிகலாவுக்கு கொடுத்துருந்தால் சசிகலா வந்திருப்பாங்க. அன்னைக்கு பெரிய நெருக்குதல் சசிகலாவுக்கு. ஸ்டாலினுக்கு யார் பேச கொடுத்தா? யாருக்கு சீஃப் மினிஸ்டர் வந்திருக்காரு? அது அவர் கட்சி, அது அவர் கட்சி. அதே மாதிரி தான் ஜெயலலிதாவும் தினகரனை முன்னிறுத்தி துஷ்யந்த் சௌதாலா எமர்ஜாய் வந்த மாதிரி தினகரனை ப்ரொஜெக்ட் பண்ணிருக்கோம். 2021 லீவ் விட்டுருக்க கூடாது. அவங்க தான் தேடலையே. தேடுவார தேடத்துல ஏன் போக முடியும்? இவர் தான் ரத்த உறவுன்னு மதிச்சுட்டு இருக்கிறாரு, ஆதரவு கொடுக்கிறாரு. மதியாத தலைவாசல்ல மிதியாதுங்கிறது தமிழ் மறை. அதுல வந்து எடப்பாடி தான் மதிக்கலையே உங்களை. அண்ணா எம்ஜிஆர் அவங்க அப்படி சொல்றாங்க. அது என் வீடு இல்ல, அந்த வீசா அந்த வாசலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாருன்னு கேக்குறாங்க. இல்ல மாதேஷ், அந்த கேள்வி கேட்கட்டும் மாதேஷ், அது அவங்க உரிமை. நீங்க கேட்டீங்க இபிஎஸ் ஓபிஎஸ் ஏன் ஆதரிச்சிருக்கலாமேன்னு கேட்டதுக்கு இபிஎஸ் மதிக்கல, உங்களை ஆளா மதிக்கல. இபிஎஸ் ஓபிஎஸ் கூட ஆதரிக்கல. அதிமுக தான் என் கட்சி, இது எங்க கட்சி, தலைவருடைய கட்சி அப்படின்னு நேத்தை கூட பேட்டியில சொல்றாங்க. அதான் நான் நேத்தைக்கு சொல்லலாம், நாளைக்கு சொல்லலாம், இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் சொல்லிட்டு இருக்கலாம். ஆனா அது யாருன்னா அதை தடுக்க போறா? உங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கலாம், கிறிஸ்துமஸ் வாழ்த்து தெரிவிக்கலாம், இது முகரத்துக்கு வாழ்த்து தெரிவிக்கலாம், பக்ரீத்துக்கு வாழ்த்து தெரிவிக்கலாம், இந்த மாதிரி பண்ணிட்டே இருக்கலாம். மாதேஷி, அதாவது செஸ் ஒலிம்பியாட்ல ஒரு தமிழன் வென்றான்னா வென்றான் தமிழன் அறிக்கை கொடுக்கலாம். இந்த ஸ்டேச்சர்லாம் சசிகலாவுக்கு இருக்குதுன்னா அரசியல் அரங்கத்துல உங்களுக்கு என்ன வேல்யூங்கிறது உங்க பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸை வச்சு மதிக்கப்படுது. இன்னைக்கு வாய்ப்புகள் இருக்கே சார். சசிகலா அரசியல் செய்ய முடியும்னு இன்னைக்கு வெளியே வந்திருக்காங்க, ரொம்ப வேகமாக செய்கிறாங்க. பண்டிருட்டி ராமச்சந்திரன் எல்லாம் போய் பார்க்குறாங்கன்னா இன்னைக்கு பாருங்க, ஒரு ஏற்கனவே ஒரு பேக்கிங் பண்ணிச்சு பார்த்தீங்களா அதிமுகவை. அதாவது ஓபிஎஸ் இபிஎஸ்ஆ அவங்கள பேக்கிங் பண்ணுறவங்க இன்னைக்கு பேக்கிங் பண்ணல போல தெரியுது. ஒருத்தரை இறங்கும்போது பார்க்குறாரு, ஒருத்தரை போகும்போது பார்க்குறாரு. ஸோ இதெல்லாம் வந்து சசிகலாவுக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைச்சிருக்கு. சசிகலா இப்போ அரசியல் பண்ணுறதுக்கு யாரும் இடைஞ்சல் இல்லை போல அப்படின்றது ஒரு தோற்றம் தெரியுதுல. அதனால சசிகலா இறங்கி விளையாடுறாங்க போல. எங்க விளையாடுறாங்க? மாதேஷ் கண்ணுக்கு தான் இறங்கி விளையாடுற மாதிரி தெரியுது. ஏற்கனவே சொன்னீங்க சசிகலா வந்துட்டாங்க. நான் கேட்டேன் உங்க வீட்டுக்கா மாதேஷ்னு கேட்டேன். அதிமுகங்கிறத சொல்லிட்டு இருக்கலாமே தவிர களத்தில் சீயிங் இஸ் பிலீவிங் மாதேஷ். களத்தில் இறங்கி ஒரு வாக்கு வலிமையை காட்டிட்டாங்கன்னா எஸ் சசிகலா வந்து ஒரு வாக்கு வலிமையை காட்டிட்டாங்கன்னு நம்ம சொல்லலாம். என்னை பொறுத்தவரை சசிகலா தினகரன் காட்டக்கூடிய வாக்கு வலிமையை ஷி புல்ட் ஹிம் டவுன். அதுதான் என்னோட கருத்தா பார்க்குற மாதேஷ். அவங்க நினைக்கலாம் தன்னை பெரிய ராஜதந்திரி, அது இது, நாம ஜெயலலிதாவையும் ஜானகியும் அணைச்சி வச்சோம்லாம் அவங்க சொல்லலாம். அது வேற இது வேற. அன்னைக்கு வந்து சிம்பிள் ப்ரீஸ் ஆகிருந்தது. அப்போ இவங்க ஜெயலலிதா பக்கம் இருந்தாங்க. ஜெயலலிதா பக்கம் இருந்ததுனால ஜெயலலிதாவோட ரெப்ரஸன்டேட்டிவ் ஆட்டு இவங்க அது செயல்பட முடிஞ்சு. இன்னைக்கு அதிமுகங்கிறது இபிஎஸ் ஓபிஎஸ் தான், ரெட்ட தலைமை தான். மாதேசை பொறுத்தவரையில் இபிஎஸ் தான் தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரையில் சார். அந்த கட்சி பெரும்பான்மை அவர் தான். 66 எம்எல்ஏக்களா? அதுல 60 இல்ல மாதேஷ். இல்ல மாதேஷ், நீங்க இபிஎஸ் சொல்லிட்டீங்க, எனக்கு அதுல ஒன்னும் ஆட்சேபனை இல்லை. EPS 95% கட்சி இருக்குது. EPS 63 எம்எல்ஏக்கள் இருக்குது. தேர்தல் ஆணையத்தில் கூட Jayakumar and EPS card, OPS card, Selvarajin pair card, and now our Madipu Kudukan. On the board, Tukipuchina, Jayakumar, our Sunday Pola, our boxer Nala, Kovi Selraji Sunday Pola, you were no boxer, Anipir Parna, board cannon under another, boxing under Kala, you Kovi Selraji Paham, I'm a DJ or boxer, boxer, I'm a Yaya, Vambo, Kovi Selraji on there, Woding Kala, but Rendur Bonangla, and the Pulilana, Anathimuka, and Nakum, EPS, OPS, Rendur and Gail to Padanala, and put இடத்துல ரெட்டலையில கண்டஸ்ட் பண்ண முடியல நீங்க சொன்ன மாதிரி என்னைக்கு ரெட்டலையில எடப்பாடி மட்டும் கையெழுத்து போட்டு ரெட்டலை சிம்பல் கொடுக்க பண்ணதோ அன்னைக்கு வந்து எடப்பாடி தான் அதிமுகன்னு சொல்லிட்டு போறாங்க எனக்கு என்ன மாதிரி விஷயம் இருக்காதுல பண்ருட்டியாரோடு நேற்றைக்கு ஒரு ஆலோசனையில ஏதோ நிறைய பேசப்பட்டிருக்கு நிறைய அரசியல் பேசப்பட்டிருக்கு அவங்க கிட்ட ஏதோ சில ஐடியா கேட்டிருக்காங்க போல சசிகலா சோ இனி எக்ஸிக்யூட் பண்ண போறாங்க அப்படின்றது தான் நம்ம அடுத்த நிகழ்வா இருக்கும்னு நாம பார்க்கிறோம் நான் பார்க்கறேன் நீங்க எப்படி பார்க்கறீங்க இல்ல பண்ருட்டி சந்தித்தத பப்ளிசிட்டி பண்ண வேண்டிய நிலைமையில Sasikala Mayor இருக்காங்க இது OPS ம் பண்ருட்டியார சந்திச்சாரு சந்திக்கும்போது பண்ருட்டியார் எனக்கு தெரிஞ்ச அளவுல அமெரிக்கா பார்க்கறாரு எடப்பாடி தொண்டர்களோட நான் நிக்கிறேன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு ஆதரவு வளையம் கிடைக்கும்னு ஒரு அட்வைஸ் பண்டிட் ராமச்சந்திரன் வந்து பண்ணி சொல்லுது கொடுத்திருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன் இப்போ அதை சொல்றது அந்த வந்து இன்னொரு விதத்துல நீங்க என்ன பொதுக்குழு ஆக்குறீங்க நாங்க என்ன பொதுச்செயலாளர் ஆக்குறேன் அதெல்லாம் முறைப்படி தேர்ந்தெடுக்கப்படலன ஒரு கருத்தையும் எடப்பாடிக்கு எதிரான ஒரு கருத்தையும் பண்டிட் ராமச்சந்திரனுக்கு பதிவு பண்ணியிருக்கிறார் சோ பண்ருட்டி வந்து அதிமுக அரசியல்ல ஒரு முக்கியமான ஆளு அந்த அந்த கட்சியோட ஒரு நன்மை கருதி அதோட நிலவரம் கருதி சில கருத்துக்களை சொல்லியிருக்காரு அது இன்னைக்கு ஆங்கில பத்திரிகையில வந்திருக்குது மற்றபடி இதை தாண்டி பண்டிட் ராமச்சந்திரன் ஒரு பிளேயர் இல்ல ஒரு ரிட்டையர்ட் பொலிட்டிஷியன் தான் பண்டிட் ராமச்சந்திரன் பட் ஐடியா கொடுப்பாருல்ல நிச்சயமா நானே வந்து பண்டிட்டியார் வந்து ஓபிஎஸ்க்கு ஆதரவா சொல்லியிருக்கான்னு சொல்லும்போது பண்டிட்டியார் வந்து இபிஎஸ்க்கு பொதுக்குழுக்கும் போயிருக்காரு நீங்க ஆமா கடிதம் கொடுத்தாரு கடிதம் கொடுத்திருக்காருன்னு சொன்னீங்க இப்போ வந்து அவரோட கருத்து இபிஎஸ் ஓட இத வந்து கொஞ்சம் டார்னிஷ் பண்ற மாதிரி இருக்குது சோ அவர் லெவல்ல இபிஎஸ் ஓட நடவடிக்கை கட்சி அபரிக்க பாக்குறதுங்கற ஒரு புள்ளியில ஒரு கருத்து அவர் இன்னைக்கு பதிவு பண்ணிருக்கதா பாக்குறேன் இதுதான் இந்த இந்த அளவுக்கு தான் அவர் ரோல ப்ளே பண்ண முடியும் இத தாண்டி சோ ஓபிஎஸ் க்கு ஒரு தைரியம் கொடுத்திருக்காரு இப்படி கட்சி அபகரிக்கிறாருன்னு போய் பேசுங்க ஒருபுறம் அப்படினு சொல்லிருக்காருனா ஓபிஎஸ் மீட் பண்ணிருக்காரு அடுத்து சசிகலாவும் மீட் பண்ணிருக்காரு இந்த மாதிரி எல்லாரும் மீட் பண்றது பாருங்க ஓபிஎஸ் சசிகலா இது எல்லாமே அப்ப ஒன்னு சேர போது போல தெரியுது சோ அந்த பக்கம் நிப்பார் போல பண்டிட் ராமச்சந்திரன் அவர்கள் அந்த பக்கம் ஐடியா கொடுப்பார் போல தெரியுது இதெல்லாம் வந்து there are so many ifs and buts ifs and buts இல்ல சார் ஒரு தோற்றம் அதுதான் இப்ப யார் இருப்பு இல்லன்னு இருக்குறவங்க யார் சசிகலா அவர்களுக்கு இருப்பு இல்ல உங்களுக்கு அப்படினு ஜெயக்குமார் அவர்கள் சொல்றாரு ஓபிஎஸ் அவர்களுக்கும் இருப்பு இல்ல இது அவர் கட்சியே கிடையாது அப்படினு சொல்றாரு சோ இருப்பு இல்லன்னு யார் யாரை நீக்குறாங்களோ அபகரிக்க பாக்குறாங்கன்னு ஒரு வார்த்தையை சொல்லி அம்ச்சார்ல ஓபிஎஸ்க்கு அவரே இந்த ஐடியா இந்த பக்கம் நின்னு இந்த பக்கம் நின்னு இப்ப என்ன மேட்டர்னா நீங்க இபிஎஸ் தான் அதிமுகன்னு சொல்றீங்க நான் சொல்ல இல்ல இப்பதான் சொன்னீங்க பொதுக்குழு உறுப்பினர்கள் சொல்லிட்டாங்க சார் அத நீங்க அக்செப்ட் பண்ணிட்டீங்க எது ஆமா இடைக்கால பொதுச் செயலாளர் அவர்தான் நீங்க அத அக்செப்ட் பண்ணிட்டீங்க மாதேஷ் உங்க தப்பு இல்ல அது உங்க உரிமை நீங்க அக்செப்ட் பண்ணிட்டீங்க நான் நம்பர்ஸ் பார்த்து அக்செப்ட் பண்ணிட்டேன் சார் அக்செப்ட் பண்றது உங்க உரிமை மாதேஷ் நான் யார் அந்த கட்சி தான் முடிவு பண்ண அந்த கட்சி முடிவு பண்ணிட்டாங்கன்னு நான் சொல்றேன் அப்ப சிம்பல் ஏற்ற இருக்கு பிரட்டல சிம்பல் ஏற்ற இருக்கு இபிஎஸ் கிட்ட தான் எங்க இருக்குது இபிஎஸ் கிட்ட தான் இருக்கும் அப்ப 32 தொகுதியில ஏன் கண்டஸ்ட் பண்ணல லாஜிக்னா லாஜிக் மாதேஷ் நீங்க அக்செப்ட் பண்றது உங்க உரிமை பட் அதனால நீங்க அமைதியா பொறுமையா கேளுங்க இப்போ என்ன ஃபைட் நடக்குதுன்னா ஆர்கே நகர்ல இருந்து ரெட்டலைக்கு வந்து இபிஎஸும் ஓபிஎஸும் கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க ஆர்கே நகர் பாராளுமன்ற தேர்தல் விக்கிரவாண்டி நாங்குநேரி அப்போ கூட நான் சொன்னேன் ஜெயலலிதா அதிகாரத்தில் ஜெயிக்கணும்னா இபிஎஸ் ஓபிஎஸ் எல்லாம் ஜெயிக்க முடியாதுங்கிற ஒரு ஆர்குமெண்ட் அன்னைக்கு நான் சொன்னேன் ரெட்டை தலைமை தான் அன்னைக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன் அது பிறகு சட்டமன்ற தேர்தல் நகர்ப்புற உள்ளாட்சி கிராமப்புற உள்ளாட்சி இதில் எல்லாமே ரெட்டையில ரெண்டு வரும் கழுத்து போட்டு கொடுத்தாங்க இப்போ வந்து ரெட்டையில ரெண்டு வரும் கழுத்து போடாதனால 32 உள்ளாட்சி இடைத்தேர்தலில் அது கண்டஸ்ட் அதிமுகவே கண்டஸ்ட் பண்ணல அடுத்து ரெட்டையில ரெண்டு வரும் சேர்ந்து கண்டஸ்ட் பண்ணி கொடுப்பாங்களா அல்லது ரெண்டு வரும் ஒன்னா கழுத்து போடலாம்னா அது ஃப்ரீஸ் ஆகுமா அல்லது வந்து ரெட்டையில இபிஎஸ்சி கிடைக்குமாங்கிறது தான் வந்து இன்னைக்குள்ள பெரிய கொஸ்டின் மாதேஷ் இது வந்து எப்போ முடிவாகும்னா பாராளுமன்ற தேர்தல் டைம்ல முடிவாகலாம் அல்லது அது வரை இழுத்துட்டு போயிருவாங்கன்னு தான் கணக்கு போடுறேன் அப்போ அந்த தேர்தலில் இந்த இபிஎஸ் ஓபிஎஸ் இவர்களோட பலம் என்னன்னு ஒரு ஃபைட் நடக்கும் 33% பலங்கிறது இபிஎஸ் பிளஸ் ஓபிஎஸ்க்கு பலம் தான் நாம் வந்து நியாயமா பேசணும் கருணாநிதி அன்னைக்கு வந்து ஆண்டி காமராஜ் பண்ணி தன்னை போதுமான அளவு ப்ரொஜெக்ட் பண்ணாதனால தான் எம்ஜிஆர் அவரை தாண்டி போய் 30.3 எடுத்தாரு கருணாநிதி வந்து 24.8 எடுத்தாரு நான் தான் லீடர்னு தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கணும் அதை கருணாநிதி வந்து தவற விட்டுட்டாரு அப்போ 71 கருணாநிதி பண்ண தப்புல இருந்து பாடம் படிச்சு எடப்பாடி பழனிசாமி தன்னை ப்ரொஜெக்ட் பண்றாரு ஆனா அந்த ப்ரொஜெக்ட் பண்ணாலும் கூட பண்ணினவர் பன்னீர்செல்வம் அப்போ பன்னீர்செல்வம் தான் எடப்பாடியை சீஃப் மினிஸ்டர்னு சொன்னாரு அது மட்டுமல்ல அந்த எலெக்ஷன் நடக்கும் போதே பரதன் முதல்வன் தலைவன் விசுவாசி அது இதுன்னு தன்னை பற்றி பக்கம் பக்கமா விளம்பரம் போட்டுட்டு இருந்தார். அப்பவே பன்னீர்செல்வம் வந்து வரக்கூடிய ஓட்டு எடப்பாடிக்கு மட்டும்னு அதை ஒத்துக்கிறதுக்கு அவருக்கு மனசு ஒப்பல்ல, அதுக்கு தயாரில்லை, தனக்கும் கிளைம் இருக்குங்கிறதான் முதல்வனுங்கிற அந்த இதெல்லாம் அவர் வந்து விளம்பரம் போட்டார். இப்போ பிரிஞ்சிருக்கிறாங்க. பிரிஞ்சம் பிறகு வரக்கூடிய எலெக்ஷன்ல யாருக்கு எவ்வளவு ஓட்டுன்னு பார்க்கணுமா இல்லையா? ரெண்டு ஒரு ஈக்குவல் தலைவர் மாதேஷ். நீங்க வந்து எம்ஜிஆரும் கருணாநிதியும் ஈக்குவல் தலைவர்கள், அதே மாதிரி இவங்களும் ஈக்குவல் தலைவர்கள். உடனே நீங்க எல்லாரும் கேட்கறாங்க எம்ஜிஆர் கூட வந்து பன்னீர்செல்வத்தை கம்பேர் பண்றாங்க. இல்ல, முன்னாள் அமைச்சர் ஆர்.வி. உதயகுமாரோட சொல்றாரு. எஸ்டிஎஸ் கூட கம்பேர் பண்றாரு. எஸ்டிஎஸ் வந்து 1% ஓட்டு தான் எடுத்தாரு. அடுத்தால வந்து திருநாவுக்கரசு கூட கம்பேர் பண்றாரு. திருநாவுக்கரசு கண்டஸ்டே பண்ணல. பட் இவங்க எதிர்த்தது வந்து ஜெயலலிதாவும் எம்ஜிஆரையும். அது மட்டும் இல்ல, இன்னும் சொல்ல போனா அனைத்து ஜாதி மக்களின் ஆதரவு பெற்ற ஐயா பசும்பன் முத்துராமலிங்க தேவர் கூட ஒரு 6 சீட்டு ஒரு எம்பி நின்று 1.3% வாக்கள் தான் எடுத்தார். அதெல்லாம் வேற டைனமிக்ஸ். இங்க வந்து என்ன டைனமிக்ஸ்னா இபிஎஸும் ஓபிஎஸும் ஈக்குவல் லீடர்ஸ். ரெண்டு பேருக்குமே ஈர்ப்பு சக்தி கிடையாது, ரெண்டு பேருமே க்ரோட் பில்லிங் கெபாசிட்டி கிடையாது, ரெண்டு பேருக்குமே காசு கொடுத்து தான் ஆள் சேர்க்கணும், அதுல எந்த மாற்றமும் இல்ல. ஆனா ஈக்குவல் லீடர்ஸ்ங்கனால இபிஎஸ் முதல்வர்னு சொல்லி தான் இவ்வளவு வாக்குகள் வாங்கியிருக்காங்க. கண்டிப்பா கண்டிப்பா இபிஎஸ் ஐ முன்னிலைப்படுத்தி அவர் மட்டுமே பிரச்சாரத்துக்கு போய் தான் சார் வாங்கியிருக்காங்க. கண்டிப்பா ஓபிஎஸ்க்கு அவருடைய தொகுதியிலே பெரிய அளவுக்கு செல்வாக்கு இல்லைன்றது அவருடைய ரிசல்ட்லயே கொஞ்சம் லேட்டா வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா தெரிஞ்சது. இதுல மேட்டர் என்னன்னா செல்வாக்கே இல்லையா, செல்வாக்கு இல்லையா, அவ்வளவுதான். அப்ப பன்னீர்செல்வத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட தக்க வாக்கு வீதம் வரும். அதுதான் என்னோட கிளைமா நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஈக்குவல் லீடர்ஸ்ங்கறதுனால எம்ஜிஆருக்கு எஸ்டிஎஸ் சபார்டினேட்டு, ஜெயலலிதாவுக்கு திருநாவுக்கரசு சபார்டினேட்டு, இபிஎஸ்க்கு பன்னீர்செல்வம் சபார்டினேட் அல்ல. அதனால அது வந்து ஈக்குவல் லீடர்ஸாக இருக்கனால பன்னீர்செல்வத்துக்கும் களத்துக்குள்ள குறிப்பிடத்தக்க ஓட்டு வரும்னு நான் கருதுறேன். நீங்கள் என்ன இது பார்க்குறீங்கன்னா தினகரனை பற்றி சொல்லணும். அவர் நம்மளை அதிகமாக மென்ஷன் பண்றாரு. அதனால அவரை பற்றி வருது. சசிகலா, தினகரன், ஓபிஎஸ் எல்லாம் ஒன்னா சேர போறாங்க போல தெரியுது. ஒரு தோற்றம் வருவோம். அதாவது இபிஎஸ் பிளஸ் ஓபிஎஸ் எதிர்த்து ஒரு பெரிய கூட்டணியை எதிர்த்து தினகரன் ஆர்.கே. நகர்ல ஜெயித்து காட்டினாரு. அது மட்டும் இல்ல, தினகரன் வந்து 5.5% ஓட்டு எடுத்தாரு. காரணம் தினகரன் வந்து இவங்களுக்கு சபார்டினேட்டா என்னைக்கும் இருந்தது இல்லை. இன்னும் சொல்ல போனா கொஞ்ச நாள்னாலும் கூட தினகரன் வந்து சீஃப் மினிஸ்டர் கமாண்ட் பண்ணக்கூடிய லெவலில் கொஞ்ச நாள் இருந்ததுனால தான் அவர் ஆர்.கே. நகரில் வெற்றி பெற முடிஞ்சது. அந்த பொசிஷன்ல இருந்தவர் தினகரன். இப்போ இவங்க வந்து ரெண்டு பேரும் ஈக்குவல் பொசிஷன்ல ஆர்.கே. நகரில் 26% ஓட்டு எடுத்ததுல இருந்து நகர்ப்புற உள்ளாட்சியில் 24% ஓட்டு எடுத்தது வர சட்டமன்ற தேர்தலில் 33 எடுத்திருக்காங்க. வர இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்காங்க. இதுல யாருக்கு என்ன ஷேருங்கிறதான் இப்போ ஃபைட்டு. இதுல நான் எடப்பாடிக்கு மேஜர் ஷேர் வரும் நான் சொல்றேன். நம்ம சொல்றது நாளை கரெக்டா இருக்கணும்னு தான் நான் பாக்குறேன். சசிகலா அம்மையாரை பற்றி யார் சொன்னதையும் தாண்டி நான் சொன்னது கரெக்டா இருக்குது. இது தமிழுக்கும் நல்லவரும் தெரிஞ்ச ஒரு விஷயம். நம்ம சொன்ன விஷயங்கள் கூட 10க்கு 8 சரியா வரணும்னு சொல்லக்கூடியவன் ஒரு சில தப்பாவும் போயிருக்கலாம். எடப்பாடி வந்து கொங்குல ஸ்வீப் பண்ணுவார் நான் நினைக்கல. அது என்ன பொறுத்த அளவுல தப்பா போயிட்டு அதையும் நாம ஒத்துக்கிறோம். ஸ்வீப் இல்ல, அதிக அளவு சீட்டு வருவாருன்னு நான் நினைக்கல. ஒரு நெகட்டிவ் போலரைசேஷன் இருக்குன்னு நினைச்சா அது நடக்கலங்கிறது தான் உண்மை. ஆனா இன்னைக்கு வந்து எடப்பாடி வந்து 2 பேர்ல மேல வருவாருன்னு நான் எதோ சொல்றேன்னா கொங்குல அவரு காஸ்ட் அவருக்கு சாலிடா நிற்கிறோம். இன்னொன்று 10.5ல வந்து வன்னியருக்கு கொடுத்தது ராமதாசியை மீறி அவருக்கு ஒரு வன்னியர்கள் மத்தியில் ஒரு பெரிய கிரிப்பு இருக்குது. இந்த 10.5க்கு அவருக்கு பெரிய எதிர்ப்பும் இருக்குது. அதே போல பன்னீர்செல்வமும் ஈக்குவல் லீடருங்கனால அவருக்கும் ஒரு குறிப்பிடத்தக்க வாக்கு சதவீதம் வருங்கிறதான் ஏன் கருத்தா நான் சொல்லிட்டு இருக்கிறேன். எடப்பாடிக்கு தான் ஜாஸ்தி வருங்கிற என்னோட கருத்திலே மாற்றம் இல்ல. பட் பன்னீர் புஷ் ஓவர் இல்ல, பன்னீர் சீரோ இல்ல. அவரும் 10.5ல உள்ள அநீதிகளை வச்சு அரசியல் பண்றாரு. 10.5க்கு உள்ள எதிர்ப்பு ஆட்களை வந்து அவர் களத்துக்குள்ள கொண்டு வந்து அதை வச்சு தென் மாவட்டத்தில் அவர் பெரிய கலைபரத்தை உண்டு பண்றாரு. அவருக்கு பையன் இன்னைக்கு ஆடி தபசு சங்கரன் கோயில்ல போய் களஞ்சியத்துக்கு சன் அந்த நடிகர் அவரெல்லாம் சேர்ந்து நின்று ஆர்.கே. சுரேஷா அவங்கெல்லாம் என்னோட ஃப்ரெண்டு டாக்டர் சிவகுமார் இருக்க பிரதர் இவங்கெல்லாம் நின்று முக்கியத்துவர் மரவர் மத்தியில் உள்ள மாச வந்து மேனிஃபெஸ்ட் பண்றாங்க. சோ இவருக்கு வந்து பொது தளத்துக்குள்ளேயும் ஓட்டு வருது, ஜாதிய தளத்துக்குள்ளேயும் பன்னீருக்கு ஓட்டு வருது. சோ பன்னீருக்கு ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்கு வந்து இபிஎஸ் ஓபிஎஸ் ஃபைட்டுக்குள்ள வருங்கிறதா என்னோட கணிப்பா நான் சொல்லிட்டு இருக்கேன். அந்த லிஸ்ட்ல சேர்க்கலாம்ல சசிகலாவுக்கு இருக்கு. அவங்களும் புரட்சி பயணம்லாம் போறாங்க தமிழ்நாடு முழுக்கன்னா அவங்களுக்கும் இருக்குதானே. அப்போ அது பன்னீரும் சசிகலாவும் முடிவு பண்ண வேண்டிய விஷயம். திரு பன்னீர்செல்வம் முடிவு செய்ய தயாராகிவிட்டார் அப்படின்னு தான் சொல்றாங்க. The TTV Dhinakaran Sasikala Rendithu Poruthiya Pesum appo சரியா வரும். ஏன்னா அவங்கள எந்த நேரத்துல எல்லாம் ஒன்னு சேர்ற மாதிரி தான் தயாரா இருக்காங்க. திவாகரன் சேர்ந்துட்டாரு. அடுத்து தினகரனும் வந்து சசிகலாவோடு கொஞ்சம் வெளியே இருக்கிறதுனால ஏன்னா அவங்க ஆதிமுக பிரச்சனையை ஃபேஸ் பண்ணும்போது நாம எதுக்கு ஆமமுகான்னு ஒரு கட்சி வச்சிட்டு உள்ள போனா அவங்களுக்கு சிரமத்தை கொடுக்கணும்னு தள்ளி நிக்கறாரா தினகரன். அதனால எல்லாரும் ஒன்னு சேர்றதுக்கு வாய்ப்பு. திவாகரன் கட்சி சசிகலா தரங்கல இணைச்சிட்டார் இல்ல அத நீங்க மறந்துட்டீங்க. இல்ல அத தான் சொல்றேன். திவாகரன் ஒரு பேக்கிங் உள்ளவர் தான். அங்க ஒரு கல்லூரி நடத்துறாரு கொஞ்சம் கல்வி சேவை செய்றாரு. அதனால கொஞ்சம் பேக்கிங் உள்ளவர் தான். அதனால நம்ம அது இல்லன்னலாம் சொல்லிர முடியாது. சோ அந்த ரோல்ல சொன்னாரு இது அவாள் இவாள் திமுக இல்ல அண்ணா திமுகன்னு சொன்னாரு. சங்கராச்சாரியாரை விமர்சனம் பண்ணி தான் சொன்னாரு. அப்போ அண்ணா திமுகல இருந்து யாருமே வாயை திறக்கல. ஏன்னா அதிகாரம் அவங்கள்ட்ட இருந்து அப்ப நம்ம சொன்னோம் ஜெயலலிதாவுக்கு பூனைப்படை வச்சிருந்தவர் பாப்பாத்தி பாப்பாத்தி தான் அசைக்க முடியாதுன்னு சொல்லும்போது அமினிஷாவா உங்களுக்கு இருந்து நம்ம கேட்டோம். ஓகே என்றாலும் அவர் லோக்கலா பேக்கிங் உள்ளவர் தான், ஒரு ஆர்கனைசிங் கெபாசிட்டி உள்ளவர் தான். அதெல்லாம் நம்ம மறுக்க வரல. அவர் சசிகலா கூட சேர்ந்திருக்காரு. நம்ம கேட்கறது பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட் என்னன்னு தான் கேட்டோம். பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட் சசிகலாவுக்கு இருக்குல்ல சார், ஒரு பேக்கிங் கம்யூனிட்டி இருக்குல்ல சார் அவங்களுக்கு. எத்தனை பேருக்கு அந்த கம்யூனிட்டி பேக் பண்ணோம் அது OPS க்கு மூலமா போயிடுமா என்ன? சசிகலாவுக்கு போவாதா நிர்பிச்சா நம்ம ஒத்துக்கிட்டு போறோம். நமக்கு என்ன சசிகலா சார் எங்க நமக்கெல்லாம் ஆமியார் ஜெயலலிதாவினுடைய ஒரு ஒரு நிழலா இருந்தவங்க சார் 33 வருஷம். அது மட்டும் இல்லாம சசிகலா வந்து ஒரு முக்கியமான ஒரு தொழிலதிபர் அவர்கள் வந்து ஜெயலலிதா கிட்ட பத்திரிக்கை வைக்க போயிருக்கிறாரு. அது வந்து சசிகலா சமூகத்தை சார்ந்தவர். இது நடந்த உண்மையாம். ஒரு முக்கியமான தலைவர் என்கிட்ட அதை பதிவிட்டாரு. போய் பத்திரிக்கை வைக்க போகும்போது ஆமியார் அம்மா சசிகலாவுக்கும் வைக்கணும், அம்மா அவங்களையும் அழைச்சி கொடுத்துட்றேன், நீங்கள் தான் இப்படி சொல்கிறீங்க, அவங்க வந்து யார் யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியலேன்னு ஜெயலலிதா சொன்னதாகவே அந்த தலைவர் பதிவிட்டிருக்காரு. அது மாதிரி நிறைய விஷயம்லாம் நடந்திருக்குது. அதாங்க அவங்க ஜாதிக்கு அப்பாற்பட்டோன்னு சொல்கிறாங்க. முத்துராமலிங்க தேவர் சமாதிக்கு மட்டும்தான் போயிருக்கிறாப்புல. தினகரன் மாதிரி இமானுவேல் தியாகி இமானுவேல் சேகர்னார் நினைவிடத்துக்கு போகல. மோடி கூட தியாகி இமானுவேல் சேகர்னாருக்கு நினைவை பாராட்டுறாரு. தமிழ்நாட்டில் சமூக நீதிங்கிற என்னன்னு பலருக்கு படிச்சு கொடுக்கறது மோடிங்கிறது. மண்டையில் அறிவு உள்ளவங்களுக்கு சில விஷயங்களும் சில நுணுக்கமா உள்ளவனும் புரியும். அந்த 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 புள்ளியில இதையும் சேர்த்துக்கலாம். சசிகலா மேயர்னு இமானுவேல் சேகர்னார் நினைவிடத்துக்கு போகல. ஜாதிக்கு அப்பாற்பட்டவர்னா தினகர மாதிரி அதையும் போகணும்ல. அதுதானே ஜாதிக்கு அப்பாற்பட்ட ஒரு தன்மை. உங்க ஜாதியை வச்சு ஓட்டு எடுக்காப்பிலையோ ஜாதிக்கு அப்பாற்பட்டு ஓட்டு எடுக்காப்பிலையோ எப்படி ஓட்டு எடுக்காப்பிலையோ ஓட்டை நிரூபிச்சுட்டாங்கன்னா நம்ம ஒத்துக்கிட்டு போறோம். தந்தை பெரியார் மாதிரி தான் கடவுள் இல்லை இல்லைன்னு சொல்றீங்களே, உங்க முன்ன கடவுள் வந்தா என்ன சொல்லுவீங்கன்னு தந்தை பெரியார் கேட்கும்போது இருக்காருன்னு சொல்லிட்டு போறோம்பா, என்ன நமக்கு என்ன ஆயிப்போச்சுன்னு தான். சசிகலா அம்மையார் வாக்கை நிரூபிச்சுட்டாங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி வாக்கை நிரூபிச்சுட்டாங்கன்னா நிரூபிச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு போறேன். நான் சொல்லனாலும் நிரூபிச்சது தான். சரி, அது இப்ப நிரூபிக்கல. அவங்க ஸ்டேச்சர் உள்ளவங்க தானே தவிர அரசியல் சக்தி இல்லைங்கிறதா என்னோட கருத்து, ஆணித்தரமான கருத்து. நாளைக்கு உங்களை அரசியல் சக்தியா நினைச்சு 2026 சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டா இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து அவங்க சார்ந்தவங்களுக்கு ஒரு டிக்கெட் கொடுத்தாங்கன்னா அது ஒரு அரசியல் சக்தி அவங்கள மதிக்குதுன்னு எடுத்துக்கலாம். இல்லை சார், அதிமுக கிரவுண்ட் லெவலில் நான் ஆரம்பத்தில் ஒன்று சொன்னேன் உங்களுக்கு, EPS தான் சார் இன்னைக்கு அந்த கட்சியின் தலைவர் அப்படின்னு நான் சொன்னேன். ஏன்னா அந்த கட்சி நிர்வாகிகள் சொல்லிட்டாங்க. ஆனால் கீழ்நிலை தொண்டர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அம்மா சசிகலா வந்தால் தான் அந்த கட்சியை சரியாக கொண்டு போக முடியும். இன்றைக்கும் தொண்டர்கள் சிலர் பேசுகிறத பார்க்க முடியுது. அதுக்கு என்ன சொல்ல போகிறீங்க? அதான் இதையும் நான் தான் சொல்கிறேன். நிறைய தொண்டர்கள் வந்து மாதேசிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி ஏற்கனவே அதிமுக வந்துடுவாங்கன்னு சொன்னீங்க. நான் சொன்னேன் உங்கள் வீட்டுக்கு வந்துடுவாங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி நிறைய தொண்டர்கள் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. தப்பே இல்லை. சரி, பட் சீயிங் இஸ் பிலீவிங். சார் வேகம் எடுத்திருக்கே சார், சசிகலாவின் அரசியல் வேகம் எடுத்திருக்கு பார்த்தீங்களா? இது வரைக்கும் பிஜேபி தலையீடு இருந்துச்சு சார் அதிமுகவுக்குள்ளார. இனி பிஜேபி தலையீடு இல்லைன்னு சசிகலா வந்து ரொம்ப ஃபோர்ஸாக இறங்குறாங்க சார். ஸோ அவங்களுக்கு வந்து கிரீன் சிக்னல் கூட டெல்லி கொடுத்துருக்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. இருக்கட்டுங்க, அவங்க நிரூபிக்கட்டீங்க. டெல்லி சோர்ஸ் தான் உங்களுக்கு தெரியுமே. நீங்க டெல்லியில பெரிய லாபி பண்ணிட்டு தான் இருக்கீங்க. உங்களுக்கு தெரியாத சசிகலாவுக்கு கிரீன் சிக்னல் கொடுத்தது உங்களுக்கு தெரியாதா என்ன? சசிகலாவை ஒரு ஃபோல்ஸ் ஆட்டே டெல்லி மதிக்கலைங்க. இப்போ நீங்க நீங்க அதை போட்டுக்கிட்டு ரொம்ப போட்டு அலட்டிக்காண்டா. ஏற்கனவே அவங்க வந்து 2021 கண்டஸ்ட் பண்ண முடியாம அதிமுகன்னா 33% EPS OPSக்கு 3% தினகரனுக்குன்னு பெய்யாச்சு. இதுக்கு மேல நீங்க சசிகலாவுக்கு வந்து ஸ்டேச்சர் இருக்குன்னு நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு தான் இருக்கிறேன். அவங்க எந்த சூழ்நிலை வேணாலும் அந்த ஸ்டேச்சரை வந்து வாக்கா மாற்றலாம். அப்படி மாற்றிட்டாங்கன்னா அவங்க சாதிச்சுட்டாங்க. சசிகலாவோட வாக்கு விகிதம் இவ்வளவு, கமல்ஹாசனுக்கு வாக்கு விகிதம் 3%, தினகரம் 3%, EPS + OPS 33% நம்ம சொல்ற மாதிரி சசிகலாவுக்கு நம்ம சொல்லிட்டு போறோம். நீங்க சொல்றது வந்து அந்த ஸ்டேச்சரை வச்சுக்கிட்டு அவங்க பண்ணக்கூடிய பேப்பர் டைகரஸ், காகித புலி அரசியல். அந்த அரசியல் தான் ஓடிட்டு இருக்கு சசிகலாவுக்கு. காகித புலி அரசியல் தான். ஆமா, நீங்க நிரூபிச்சுட்டா நம்ம நிரூபிச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு போவோம். காகித புலியை நம்ம எப்படி அரசியல் சக்தியாட்டு சொல்ல முடியும்? மதேஷ், நேற்றுக்கு இந்த ஆலோசனை அவங்களுக்கு ஏதாவது கை கொடுக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல சும்மா ஒரு நாள் சந்திப்பு அதே தான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி அதிலே தான் நிக்க போறீங்க நீங்க? அதாவது நிரூபிச்சா நம்ம ஒத்துக்கிறோம் மதேஷ். அல்லது நிரூபிச்சவங்க அவங்களை அங்கீகரிச்சாலும் நம்ம ஒத்துக்கிறோம். ரெண்டுக்கும் ரெண்டை நோக்கி தான் நகர முடியும். சசிகலா பண்டிருட்டி ராமச்சந்திரனை பார்த்த அன்றைய நாளே வந்து பண்டிருட்டி ராமச்சந்திரன் சொல்றாரு, இது வரைக்கும் நடக்கிறது நாடகம், இனி பாருங்க கிளைமேக்ஸ் நடக்கும்ன்றாரு. அப்ப சசிகலாவுக்கு ஏதோ சொல்லி அமைச்சிருக்காரு, ஏதோ ஒரு கிளைமேக்ஸ் நடக்க போகுது. சரிங்க, அது வந்து ஒரு அரசியல் சக்தியை சசிகலா நிரூபிக்கப்படாதுன்னா நம்ம நிரூபிச்சிட்டோம், நம்ம சொல்லிட்டு போறோம். அது தீபா ஜெயக்குமார் வந்து அரசியல் சக்தியா நிரூபிச்சாலும் தீபா ஜெயக்குமார் அரசியல் சக்தின்னு சொல்றோம். அவங்களா இல்ல, இப்ப இல்ல களத்துல இல்ல இல்ல, அவங்க வந்து ஆர்கே நகர்ல கண்டஸ்ட் பண்ணுவாங்கன்னா இருந்து நாமினேஷனே சரியா தாக்கல் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வந்துட்டு, இது எல்லாத்துக்கும் ஒரு ஒரே பார்வையில் நம்ம பாக்குறோம்னு தான் சொன்னோம் சொல்றேன். களத்துல நிக்கக்கூடிய சசிகலாவையும் தீபா ஜெயக்குமாரையும் எப்படி ஒன்னா பார்க்க முடியும்? களத்துல எங்க மாதேஷ் நிக்கிறாங்க? சசிகலா இன்னைக்கு பயணம் போயிருக்கிறாங்க சார், தமிழ்நாடு பூரா புரட்சி பயணம் பாக்கலையா நீங்க? மாதேஷ் பயணம் போறது வேற, தினகர் மாதிரி கோயில்பட்டில நிக்கிறது வேற. சசிகலா கொஞ்சம் கரெக்டா இருந்திருப்பாங்கன்னா அல்ல பிரச்சாரத்துக்கு வந்திருப்பாங்கன்னா தினகரன் ஜெயித்திருப்பாப்புல. அப்ப இந்த இடத்துல சசிகலாவுக்கு ஒரு வேல்யூ இருக்குன்னு நான் சொல்றேன், பொறுத்துக்கிட்டீங்களா? நாம் சசிகலாவை நான் வந்து திட்டமிட்டோ, நாம் சசிகலாவுக்கு எதிராக 2021 வரை பொலிட்டிக்ஸ் பண்ணேன், 21ல நாம தான் ஓங்கி அடிச்சோம், பிஜேபி இன்க்ளூஸ் அலையன்ஸ்ல அவங்க வர முடியாதுன்னு சொன்னோம். ஆனா சசிகலாவுக்கு மதிப்பு மரியாதை அவமரியாதன ஒரு வார்த்தையிலும் சசிகலா என்னைக்கு நாம சொல்ல மாட்டோம், அவங்களோட ஸ்டாச்சரை குறைச்சு நாங்க மதிப்பிட மாட்டோம். இன்னைக்கு கூட சொல்றேன், அவங்க 2021ல தப்பான ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுக்காம மதியாதார் தலைவாசல் மிதிக்க வேண்டாங்கிற தமிழ் மறையின் வாக்கை ஒழுங்கா புரிஞ்சுக்கிட்டு எடப்பாடியை புரிஞ்சுக்கிட்டு அவங்க தினகரனை சப்போர்ட் பண்ணியிருப்பாங்கன்னா தினகரன் கணிசமான வாக்குவலிமை எடுத்திருப்பாரு, கோயில்பட்டிலாம் தினகரன் வெற்றி பெற்றிருப்பாரு, தமிழ்நாட்டு அரசியல் களத்துக்குள்ள சசிகலா ஒரு அரசியல் சக்தியா கூட இருந்திருப்பாங்க. அப்படி ஒரு அரசியல் சக்தியா சசிகலா இல்லைங்கிறத தான் நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறேன். அப்படி வந்துட்டாங்கன்னா ஒத்துட்டு போறேன், எனக்கு என்ன இருக்குது இதுல? டிடிவி தினகரன் அவர்கள் தேனிக்கு நேற்றைக்கு வந்து பயணமா போகல, அங்க ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் வந்து திரு சையத்கான் உட்பட பலர் வந்து தினகரனை சந்திச்சு பேசியிருக்காங்க, வரவேற்பு கொடுத்திருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமா தினகரனுக்கு தமிழ்நாடு ஃபுல்லா யூனிட் இருக்கு, அமைப்பு இருக்கு, ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி உள்ளவர். அவர் பின்னாடி ஒரு ஆள் கூட்டம் இருக்குது. 3% ஓட்டு எடுத்தாலும் கூட அவர் வந்து ஒரு ஆர்கனைசிங் கெப்பாசிட்டியில டாப் டூ பாட்டம் அவருக்குன்னு அமமுகவுக்குன்னு கூட்டம் இருக்கு. அவர் அவர் அவரை லீடராக நினைச்சு அவர் மேல பற்றுதல் கொண்ட ஒரு கூட்டம் தமிழ்நாடு ஃபுல்லா இரஸ்பெக்டிவ் ஆஃப் காஸ்ட் இருக்குது. வட மாவட்டங்கள்லயும் அந்த அமைப்புகள் இருக்கு. இப்ப டார்மண்டா இருக்கலாம், ஆனா இருக்குது. தென் மாவட்டங்கள்ல வைப்ரண்டா இருக்குது. ஆனா பன்னீர்செல்வத்துக்கு வந்து உள்ள நுழையும் போதே 90% அதிமுக எடப்பாடிகிட்ட தான் இருந்து, அதாவது சசிகலாட்ட இருந்து அவரு ஹைஜாக் பண்ணிட்டு வந்தது ஃபுல்லா அவர்கிட்ட தான் இருந்தது. எல்லாரும் அவர்கிட்ட அப்படியே நின்றுட்டாங்க. அந்த சூழ்நிலையில பன்னீர்செல்வத்துக்கிட்ட 10% தான் உள்ள வரும்போதே இருந்தது. அதுக்கப்புறமா அதுல வந்து இன்னைக்கு இவர் KP முனுசாமி, செம்மலை, மாஃபா பாண்டியராஜன், மைத்ரேயன் இப்படி பலரும் எடப்பாடிகிட்ட போக இப்போ ஒரு 5% தான் பன்னீர்செல்வத்துக்கு அமைப்பு இருக்கு. அப்போ மீண்டும் அவர் அமைப்பை கட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்கிறாப்புல. கொங்கு மண்டலத்துல எல்லாம் ரொம்ப ரொம்ப வசதி படைச்ச விளையாட கவுண்டர்கள் எல்லாம் எங்களுக்கு மாவட்ட செயலாளர் கொடுங்கன்னு அதிமுக இருக்கவங்க பன்னீரையும் பன்னீரை சார்ந்தவங்கள்ட்டையும் மூவ் பண்ணிட்டு இருக்கிறதாட்டு தகவல்கள் தெரியுது. ஏன்னா விளையாட கவுண்டர் வந்து பொலிட்டிக்கலி பவர்ஃபுல் கம்யூனிட்டி. பன்னீருக்கு குறிப்பிட்ட சதவீத வாக்கு எடுத்தாருன்னா நாளைக்கு பன்னீர் நம்ம கூட நின்று உழைச்சோம்னா வாக்கு வாங்கி கொடுத்துட்டோம்னா 26ல பன்னீர் நமக்கு சீட்டா தருவாருன்னு அந்த கம்யூனிட்டி வந்து அதுல இன்வெஸ்ட் பண்ணதுக்கு தயாராகிறாங்க. எடப்பாடி கம்யூனிட்டியே பன்னீர்கிட்ட புதுசா வரதுக்கு தயாராங்க. அதெல்லாம் அவங்க பரிசீலனை பண்ணிட்டு இருக்காங்க. தென் மாவட்டங்கள்ல ஒன்றிய செயலாளர்கள் எல்லாம் மாவட்ட செயலாளராக போட்டுட்டு இருக்காங்க, நகர செயலாளர்லாம் மாவட்ட செயலாளராக போட்டுட்டு இருக்காங்க. மொத்தத்தில் அவங்களுக்கு அமைப்பு ரீதியா எடப்பாடிக்கு ஃபுல்லா இருக்கிற மாதிரி பன்னீருக்கு இல்லை. அப்போ அமைப்பு ரீதியா லீடர்ஷிப் இருக்கு பன்னீருக்கு, ஆனா அமைப்பு ரீதியா கட்சிக்குள்ள வந்து அவருக்கு ஒரு இடைவெளி இருக்கிறதுனால அதை அவர் வந்து பில்லப் பண்ணக்கூடிய வேலையை இவர் வைத்தியலிங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் கூட இருக்கக்கூடிய மற்ற கோபாலகிருஷ்ணன், மனோஜ் பாண்டியன், இவர் JCD பிரபாகர் இப்படி பலரும் வந்து அவரு கூட இருக்கவங்க வந்து அந்த பணியை வந்து செய்துட்டு இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில அமைப்பு பலம் உள்ள ஒரு தினகரனை அவங்க தன்வசப்படுத்திய ஒரு நட்பு ரீதியா இருக்கிறது. இவங்களுக்கு வந்து அமைப்பு ரீதியா அதுக்கு வந்து ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்கிறதுல அவங்க தினகரனுக்கு அந்த வரவேற்பை பன்னீர்செல்வத்தோட சையத்கான் கொடுத்திருக்காரு. பன்னீர்செல்வம் சொல்லிதான் அது நடந்திருக்கும். பன்னீர்செல்வம் சொல்லிதான், OPS சொல்லிதான் இது நடக்குது. அப்படின்னா தினகரனோடும் நட்பு பாராட்ட ஆரம்பிக்கிறார், சசிகலாவோடும் நெருங்க இருக்கிறார் அப்படின்ற ஒரு தோற்றம் தெரிய ஆரம்பித்திருக்கிறது. இப்போ சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி தினகரன் 3 பேரும் சேர்ந்து EPS எதிர்த்தால் அந்த இடத்துல ஒரு க்ரௌட் ஃபில்லிங்காக அவங்க மாற வாய்ப்பு இருக்குல்ல? இதில் எப்படி ஃபார்மாலிட்டிஸ் என்ன, யார் தலைமைங்கிறதான் பிரச்சனை. இதில் 33% வாக்குக்குள்ள பலம் தெரியாதவர் வந்து பன்னீர்செல்வம். அந்த 33க்குள்ள அவருக்கு ஒரு ஷேர் இருக்குது. 3% ஓட்டை தன்னை நிரூபித்த ப்ரூவ்டு லீடர் வந்து தினகரன். சசிகலாவை என்ன பொசிஷன்ல வைக்குங்கிறதா இதுல கேள்வி. சசிகலா இவங்க 2 பேருக்கும் உங்க தலைமை சார். திரைமறைவில் அம்மையார் ஜெயலலிதாவை வழிநடத்தியவர் சசிகலா. அந்த மாதிரி திரைமறைவில் வழி நடத்திட்டு போறாங்க. திரைமறைவில்லையா திரைமறைவில்லையா? திரைமறைவு தான், வேற என்ன, அது அப்படிதான் சொல்ல முடியும். பின்னாடி இருந்து இயக்கணவங்க அப்படின்னு சொல்றாங்க. திரைமறைவுன்ற வார்த்தை இப்படி வேணா வச்சுக்கோங்க. பின்ன இருந்து இயக்கியவர் அம்மையார் ஜெயலலிதாவுக்கு உற்ற துணையா இருந்து 30 கிளைம் பண்ணுனா இதையும் ஒத்துக்கணும். எதையும் கல்லிருக்கும் சமுதாயத்தை சேர சோழ பாண்டியர் தென்னிந்தியாவோட அரச மரபுன்னு சொன்னது சசிகலா சொல்லி தான் ஜெயலலிதா சொன்னாங்களா? எல்லாத்தையும் கோட் பண்ண முடியாது சார். அம்மையார் ஜெயலலிதாவினுடைய உற்ற தோழியாவும் அரசியலுக்கு அவருக்கு எல்லா ஆலோசனைகளையும் அவரும் சொன்னாரு அப்படின்றது தான் வரலாறு. நான் மறுக்க வரலையே. நடராஜனுக்கு அறிவின் திறமை என்னைக்கு நான் மறுத்து சொல்லலையே. நடராஜனுக்கு அறிவின் திறமை என்னைக்கு நான் மறுத்து சொல்லலையே. அவருக்கு எதிராக நாம சொன்னோம் ஆன்டி ஹிந்து, ஆன்டி பிராமின், anti-BJP, anti-national. His wife should not be allowed to become the chief minister of Tamil Nadu. They should be crushed. நம்ம சொன்னோம், ஜவடேஷ் சொன்னோம், சுரேஷ் பிரபுட்ட சொன்னோம், அருண் ஜெட்லிட்ட சொன்னோம், எல்லாமே சொன்னோம். எப்படி சொன்னோம்? அவங்க பெரிய ஆட்கள், அவங்க முலாம் சிங் யாதவையும் கன்சிராமையும் சேர்த்து வச்சு யூபிலேயே பாஜகவை தோக்கடிச்சவங்க, திறமசாலிங்க, கெப்பாசிட்டி உள்ளவங்க தான் சொன்னோம். அதில் என்ன இன்னைக்கு நம்ம there is no going back. சசிகலாவோட அந்த கெப்பாசிட்டியும் அந்த டீமோட கெப்பாசிட்டியும் நம்ம மறுக்கல. பட் அரசியல் களத்தில் வாக்கு சதவீதத்தை நிரூபிச்சவங்க யாருன்னு சொன்னா தினகரன் தான் நிரூபிச்சிருக்கிறாரு. தினகரன் தான் ஒரு டெமோக்ராட்டிக்கா நின்று பெரிய குளத்துல ஜெயித்தாரு. அதிமுக படுமோசமா தோக்கும் போது கூட பெரிய குளத்துல அவர் வந்து கொஞ்சம் ஓட்டில தான் தோத்தாரு. ஆர்கே நகர்ல ரெட்டேலையும் உதயசூரியன் ஜெயித்து காட்டினாரு. அந்த புள்ளியில தான் நம்ம தினகரனை மதிக்கிறோம். சசிகலாவுக்கு ஸ்டாச்சரை ஒத்துக்கிறமே தவிர வாக்கு வலிமையை நிரூபிக்கலங்கிறத நம்ம திரும்ப திரும்ப மக்களின் அபிமானம் பெற்றவர்கள் தான் தலைவரா வரணும் அப்படின்னா அதுக்கப்புறம் நிரூபிக்கலாம் சார். இப்போ நிரூபிக்காமலே நிறைய பேர் இப்போ வேறு சென்ட்ரல் மினிஸ்டராக இல்லையா, அம்மையார் நிர்மலா சீதாராமன் என்னவா, ஜெய்சங்கர் என்னவா, அவங்கெல்லாம் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக போயிட்டு இன்னைக்கு சென்ட்ரல் மினிஸ்டரில் ஒரு பெரிய பொசிஷனில் உட்காரல, இன்னைக்கு அதிகாரத்தில் அவங்க பங்கெடுத்து நிறைய ஒர்க் பண்ணல. சசிகலா அப்புறம் நிரூபிஸ்டாக போக போகிறாங்க, அடுத்து நிரூபிக்க போகிறாங்க. அப்படி ஒரு ஸ்பேஸ் ஏன் கிடைக்காது அரசியலில்? அதான் ஏன் சசிகலாவுக்கு அது பொருந்தாது? நிரூபிக்கணும், நிரூபிக்கப்பட்டவங்க சக்தியாட்டு அங்கீகரிக்கணும்னு சொன்னேன். சரி, அப்போ நிரூபித்த மோடி வந்து தன்னோட லாயலிஸ்டாட்டு வந்து நிர்மலா சீதாராமனையும் ஜெய்சங்கரையும் அங்கீகரிக்கிறாரு, பெரிய இடத்துல வச்சிருக்கிறாரு. தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க, அதெல்லாம் தமிழ்நாடுன்னு கிளைம் பண்ணல, அவங்க தங்களோட தகுதி திறமையில அந்த ரோலுக்கு இதனை இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண்விடல்னு அந்த பொருத்தமானவங்கள மோடி அந்த இடத்துல வந்து தேர்வு செய்திருக்கிறார். மத்திய அமைச்சராக திறம்பட செயல்பட்டு இருக்கிறாங்க. பட் இந்த இடத்துல வந்து சசிகலா பொறுத்தவரையில 21ல நிரூபிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருந்தது. அதை கோட்டை விட்டதாக தான் நான் சொல்றேன். நிரூபிக்க மாட்டாங்கிற கருத்தை நான் சொல்ல வரல. நிரூபிச்சா ஓகேங்கிற அந்த புள்ளியில தான் மீண்டும் மீண்டும் நான் இருக்கிறேன் தவிர நிரூபிக்க மாட்டாங்கன்னோ நிரூபிக்க முடியாதுன்னோலாம் நான் சேலஞ்ச் பண்ணல. அதிமுகவில் என்ன சார் நிரூபிக்கணும்? அதிமுகவில் வந்து என்ன சசிகலா ஏற்கனவே நிரூபிச்சவங்களா என்ன? அவங்க முதலமைச்சர் பதவிக்கே போயிட்டு ஆளுநர்கிட்ட கடிதம் கொடுக்கறதுக்கு போனவங்க தானே சார் இந்த கட்சி. நிச்சயமா அப்படி ஒரு கட்சி தானே சார் இது. நிச்சயமா அதில் என்ன நிரூபிக்கணும் அவங்க சசிகலா? நிச்சயமா அன்னைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் இவங்களை தேர்ந்தெடுத்தாங்க. மக்கள் மன்றத்தில் வந்தவங்க இவங்களை வந்து செலக்ட் பண்ணாங்க. இன்னைக்கு ஏதாவது 4 எம்எல்ஏ அவங்க பின்னாடி இருக்காங்களா? இருந்தால் நான் சொல்லிட்டு போகிறேன். 63 பேர் இங்கேயும் 3 பேர் அங்கேயும் தானே இருக்காங்க. இல்லை, உரிமை கொண்டாடி அந்த ரேஸில் அவங்க முன்னேறி வராங்கன்னா ஒரு 10 பேர் வரதான் செய்வாங்க சார். நடக்காதா என்ன அதிமுகவில்? வந்தால் சரி மாதிரி. இன்னைக்கு 63 எம்எல்ஏ எடப்பாடிட்டே இருக்காங்க. ஒரு சில ராஜ்சபா எடப்பாடிட்டே இருக்கு, ஒரு லோக்சபா பன்னீர்செல்வத்திட்ட இருக்குது, 3 எம்எல்ஏ பன்னீர்செல்வத்திட்ட இருக்குது, ஒரு ராஜ்சபா பன்னீர்செல்வத்திட்ட இருக்குது. ஸோ அவங்க தான் மக்களால் அங்கீகரிக்கப்பட்டதும் பட்டவர்களும் அதாவது மக்களால் அங்கீகரிக்கப்பட்டவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களையும் அவங்க தான் வச்சுட்டு இருக்காங்க. சசிகலாவுக்கு ஸ்டாச்சர் மட்டும்தான் இருக்கு. இல்ல சார், இரட்டை இலைக்கு ஏதேனும் ஒரு சிக்கல் வருதுன்னு வெச்சுக்கோங்க. இவ்வளவு பிரச்சனை இல்ல, ஓபிஎஸ் ஏபிஎஸ் சிக்கல்ல இரட்டை இலை சிக்கல் வருதுன்னா அப்ப ஏன் கொஞ்சம் பேர் வெளியே வர மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? அந்த இலைக்காக, இரட்டை இலைக்காகவே, அந்த சின்னத்துக்காகவும் பிரச்சனை வந்து போச்சுன்னா அன்னைக்கு சிக்கல்ல ஒரு 10 பேர் இந்த பக்கம் திரும்பினா அன்னைக்கு தீபா ஜெயக்குமார் பின்னாடி வந்து நிரூபிச்சாலும் சரி, சசிகலா பின்னாடி தீபா ஜெயக்குமார் இல்ல, நீ தீபா ஜெயக்குமாரோட சசிகலாவை சேர்க்கிறீங்க. நிச்சயமா சசிகலா அந்த ஸ்டாச்சரா? அவங்க ஸ்டாச்சர் பெருசுன்னு நீங்க தானே சொல்றீங்க. நிச்சயமா நான் உங்களை வந்து நீங்கள் ஃபியூச்சரிஸ்டிக் இதை வந்து அப்படியே நம்பி பேசுகிறீங்கிறதுக்காக தான் நான் இன்னொரு டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய இன்னொரு ஃபியூச்சரிஸ்டிக் மேட்டரையும் நான் கொண்டு வந்தேனே தவிர தீபா ஜெயக்குமாரும் நிரூபிக்கலை, சசிகலாவும் நிரூபிக்கலை. பட் சசிகலா நிரூபிக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நிரூபித்தா நம்ம சொல்லிட்டு போகிறோம். இப்போ வெறும் காகித புலி தோற்றத்தை தான் கொடுத்துட்டு இருக்காங்க. இதற்கு பிறகு அரசியலில் அதிமுகவிற்குள் இபிஎஸ்க்கு ஓபிஎஸ் மட்டும்தான் போட்டியாக இருக்க போகிறாரு. அப்போ தினகரனும் சசிகலாவெல்லாம் வர முடியாதுன்றீங்களா? அவங்க தினகரன் வந்து ஏற்கனவே வந்து களத்துக்குள்ள ஒரு போட்டியை கொடுத்து 3% அவர் இருக்கிறாரு. இப்போ போட்டி வந்து 2024 எடுத்த 33% ஓட்டில் இபிஎஸ் ஓபிஎஸ்ல யார் யாருக்கு என்ன ஷேருங்கிறதான் இப்போ போட்டி. அதில் இபிஎஸ்க்கு ஜாஸ்தி வரும். இந்த வன்னியர்கள் எல்லாம் இபிஎஸ்க்கு அந்த பத்திரம் கொடுத்ததுல பெரிய பற்றுதலாக இருக்கிறாங்க. அதை நம்ம உண்மையை சொல்லிட்டு போகிறோம். சரி, வேற ஏதோ ஒரு மாற்றம் நடக்க போகிறதுன்றது மட்டும் நேற்றைக்கு வந்து இந்த சந்திப்பின் வாயிலாக சொல்கிறாங்க. அதே போல தினகரனை சந்தித்த ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் மூலமா ஒரு மெசேஜ் கிடைக்குது. இந்த சேஞ்சஸ் எல்லாம் ஆதிமுக அவர்கள் என்ன மாதிரி ஒரு மாற்றத்தை கொடுக்கும்? அதே இது ஒரு தோத்த கட்சியில ஒரு பிளவு மாந்தேஷ். அன்னைக்கு வந்து தர்மயுத்தம் நடத்துனது ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சியில என்டிஆரும் லட்சுமி சிவபாரதியும் சந்திரபாபு நாயுடும் தகராறு பண்ணது, என்டிஆருக்கு எதிராக நாயுடு தகராறு பண்ணது ஆட்சியில் இருந்த கட்சி, எம்ஜிஆர் போர்க்குடி கொடுத்தது ஆட்சியில் இருந்த கட்சி. இது வந்து ஒரு தோத்து போன ஒரு கட்சி சட்டமன்றத்தில் 33 எடுத்து 2 உள்ளாட்சி தேர்தலையும் மோசமாக தோத்து கடைசியாக வந்து நகர்ப்புற உள்ளாட்சியில் 24% வாக்கு எடுத்த ஒரு கட்சி மாதேஷ். இது ஒன்றும் பெரிய இம்பார்ட்டன்ஸ் ஒன்றும் கொடுக்காது. அதனால இந்த இதிலே வந்து இந்துத்துவா பாஜக அண்ணாமலை ஒரு ஷேர் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு மாதேஷ். இன்னைக்கு குடிவாரி கணக்கெடுப்பு சமூக நீதி வந்து குடிவாரி கணக்கெடுப்பு இல்லாமல் சமூக நீதியை யாரும் பீத்தக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய சீமானுக்கு அந்த சமூக நீதி கன்சிராம்பாண்டியில் இந்த ஓட்டிலையும் ஒரு ஷேர் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு மாதேஷ். மீதி இபிஎஸ்க்கு ஒரு ஷேர், ஓபிஎஸ்க்கு ஒரு ஷேர், இதுதான் நம்ம இதை பார்க்க முடியுமே தவிர தினகரனுக்கும் இதில் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகலாம், அன்புமணி இம்ப்ரூவ் ஆகலாம், கமல்ஹாசன் இம்ப்ரூவ் ஆகலாம். அதெல்லாம் இம்ப்ரூவ் ஆனால் நம்ம ஆயிட்டாங்கன்னு சொல்லலாம். மெயின் டார்கெட் இதில் EPS, OPS, தமிழ் தேசியம், இந்துத்துவா, அந்த நாளுக்குள்ள தான் அந்த ஓட்டு போகும். EPS, OPS, TTV தினகரன், அப்புறம் வந்து சீமான் இதுல பாஜக சொல்லிருக்கலாம், இந்துத்துவா அண்ணாமலையும் சொல்லிக்கோங்க. சரி சரி, ஸ்டாலின் வெர்சஸ் அதர்ஸ் தான் தமிழ்நாடு, அது கண்டிப்பா அது உறுதியா இருக்கு. அப்படிதானே? ஆமா, அது உறுதியா இருக்கு. ஏன் இந்த பட்டியலில் சசிகலாவை கொண்டு வர முடியல உங்களால? அவங்க நிரூபிக்கணும். களத்துக்குள்ள வந்தா நான் கொண்டு வந்துடுறேன். எனக்கு என்ன மாதேஷ் இருக்கு? சரி, நீங்க ஆர்வமா இருக்கிறீங்க. நீங்க அன்னையில இருந்தே சசிகலா விஷயத்துல உங்களுக்கும் நான் எனக்கும் நடந்த சண்டையில நான் உணர்வுபூர்வமா ஃபைட் பண்ணிட்டு இருக்கும்போது உங்கள்கிட்ட உணர்ச்சி வசப்பட்டெல்லாம் பேசியிருக்கிறேன். நான் மறுக்க வரல. இப்போ ஒருத்தர் எவ்வளவுதான் இது பண்ண முடியும்? 2021க்கு மேலே நம்ம சசிகலாவை பெரிய விரோதமாக பார்க்காண்டா. 2021 நம்ம எல்லா பெரிய படைகளையும் எழுத்து நின்று நம்ம ஃபைட் பண்ணி அதை சாதித்தோம், அது வேற விஷயம். இப்போ வந்து சசிகலா ஸ்டாச்சர் உள்ள ஒரு நபர் தானே தவிர மாதேஷ் மக்கள் சக்தி அல்லங்கிறது தான் உண்மை. நிரூபிச்சா ஒத்துக்கிடலாம். நீங்க மக்கள் சக்தியாக நிரூபிக்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கிறீங்க. உங்க ஆர்வத்தை வந்து அந்த அம்மையார் வந்து புரிஞ்சுக்கிட்டு அது செயல்பட்டாங்கன்னா வெல் அண்ட் குட். மக்கள் சக்தியா சசிகலா வரணும், அரசியல் எமர்ஜ் ஆகணும்னா பிஜேபி அமைதியா இருக்குமா சார்? இதுல இந்த விஷயத்துல இது வரைக்கும் அவங்க தடுத்திருந்தாங்க, அதனாலதான் அந்த அம்மா வர்றது பிடிக்கல அப்படின்னு தான் ஒரு தோற்றம் பெரிய அளவுக்கு பேசப்பட்டது. இனி சசிகலா பெரிய அரசியல் செய்தாலும் ஒரு லாபிஸ்டா அவங்க வர ஆரம்பிச்சாங்கன்னா, இங்க அதிமுகவிற்குள் ஒரு லாபிஸ்டா வந்தா அதை பிஜேபி அமைதியாக தானே விட்டுட்டு போகும், இல்லை அங்கேயும் வந்து எதாவது அரசியல் செய்யும்? அதைத்தான் நான் சொல்கிறேங்க. துஷ்யந்த் சௌதாலா மாதிரி நீங்கள் எமர்ஜாயம் வந்திருப்பீங்கன்னா, துஷ்யந்த் சௌதாலா இன்னைக்கு வந்து ஹரியானாவில் டெப்டி சீஃப் மினிஸ்டராக இருக்கிறாரு. அந்த மாதிரி தினகரனை பெரிய சக்தியாட்டு சசிகலா ஆக்கியிருக்கலாம். அரசியலில் அவங்க அதில் ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளண்டர் பண்ணிட்டாங்க. பெருசாக பண்ணிட்டோம், அப்படி பண்ணிட்டோம்லாம் சொல்லக்கூடிய சசிகலாவுக்கு அரசியல் அறிவு அந்த இடத்துல பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அவங்க ஏமாந்துட்டாங்க 2021ங்கிறதான் என்னோட பார்வை. நான் சொல்கிறேன், அதை பிடிக்க வராங்களே, அதுக்கு அது பிடிச்சிட்டா பிடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு போகிற மாதேஷ். நீங்கள் பிடிக்கணும்னு துடிக்கிறீங்க. நான் துடிக்கல சார். இது என்ன சசிகலா அவங்க ஏதோ பண்ணுறாங்க அரசியலில், அவங்க அவங்க பிடிச்சாங்கன்னா பிடிக்கலன்னா நம்ம கேள்வியை கேட்டு போகிறோம், அவ்வளோதானே? இல்லை மாதேஷ், உங்களுக்கு சசிகலா மேலே சாப்பிட்டு உண்டு, திராவிட இயக்க உணர்வு உங்களுக்கு உண்டு, திராவிட இயக்க தாயாட்டு நீங்கள் சசிகலா வரணும்னு நினைக்கிறீங்க. என் நண்பர் பெருமாள் மணி கூட அந்த இதை சொன்னார். அதெல்லாம் நான் மறுக்க வரலையே. உங்களுக்கு அந்த ஒரு ஸ்டேச்சர் அவங்களுக்கு இருந்துன்னு யாருமே நம்ம குறைச்சி மதிப்பிடலையே. அன்றைக்கி அவங்க வெற்றி பெற்றிருந்தால் ஓபிசி பொலிட்டிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இங்கே வெற்றி பெற்றிருந்தாங்கன்னா, சீஃப் மினிஸ்டர் ஆயிருப்பாங்கன்னா, கோரியும் குருமியும் எங்கள் ஆட்கள்னு யூபியிலே போய் மோடிக்கு எதிராகவே பிரச்சாரம் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுதான் அது எல்லாமே நடந்தது மாதேஷ். ஏன்னா நடராஜன் அவ்வளோக்குள்ள சக்தி வாய்ந்தவர், யாரையும் நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணலை மாதேஷ். இப்போ வந்து அவங்க பொசிஷன் தினகரனுக்கு அவங்க நல்லா பேக் பண்ணியிருந்தாங்கன்னா தினகரன் இதோட நல்லா வந்திருப்பாருங்க தான் என்னோட கருத்து. இப்போ அவங்களுக்கு ஸ்டேச்சர் இருக்குது, ரோல் என்ன இருக்குங்கிற நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். எஸ், பார்க்கலாம் சார். நிறைய விஷயங்கள், நிறைய யதார்த்தமான கேள்விகளுக்கு உங்களுடைய யதார்த்தமான மொழி நடையில் சொல்லியிருக்கீங்க, பதில் சொல்லியிருக்கீங்க. மக்கள் என்ன சொல்கிறாங்க பார்க்கலாம். நேரில் வந்து பேசியமைக்கு நன்றி சார்.